கான்பரன்ஸ் கடந்த சில தினங்களாகவே சசிகலாவிற்கு அரசியல் செல்வாக்கு அபரிமிதமாக அதிகரித்து வருவது அனைவரும் அறிந்ததே. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத எடப்பாடி தொடர்ந்து சசிகலாவை விமர்சனம் செய்து வருகிறார். அதே சமயம் சசிகலாவை மிகவும் தரம் தாழ்த்தி சூரியனை பார்த்து நாய் குறைப்பதை போல என்ற வார்த்தையால் விமர்சித்தார். இதனால் அவருக்கு பெரும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைமையில் உள்ள பல நபர்கள் தற்போது சசிகலாவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய முழு ஆதரவை சசிகலாவுக்கு தெரிவித்து வருகின்றார். இந்த நிலையிலும் கூட சசிகலா அரசியல் நாகரிகம் உணர்ந்து தன்னை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் அனுசரித்து அதிமுக என்ற இந்த பேர் இயக்கத்தை வழிநடத்தி ஒன்றிணைந்து வெற்றி பெறுவோம் என்று மிகவும் கண்ணியத்தோடு கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் நெகிழ்ச்சியும் சசிகலா மீது பெரும் ஆதரவும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சசிகலா குறித்து எடப்பாடி கூறிய வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எதிர்ப்பு குரலும் அதிகரித்து வந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பின் போது டிடிவி தினகரன் கூறியதாவது, எடப்பாடி பதவியால் தான் பலம் கிடைத்துள்ளது, அரசியல் ரீதியாக பலவீனமாகவே உள்ளார், இது அவருக்கு நன்றாக தெரியும். இதனால் தான் செய்தியாளரின் போது கோபத்துடனே பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா தான். அவர் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருப்பவர், அவரை கேவலமாக விமர்சிக்கிறார் எடப்பாடி. பதவிக்காக நாலு காலில் தவழ்ந்து வந்து போனார்கள் யார், காலில் விழுந்து வணங்கியது ஏன், நாய் கூட நன்றியுள்ள பிராணி, அதனுடன் கூட எப்படி ஒப்பிட்டு கூற முடியும் அப்படிலாம் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. எடப்பாடியார் யாரால் முதல்வர் ஆனார் என்பது உலகிற்கே தெரியும். சசிகலாவிற்கு துரோகம் செய்ததால் எடப்பாடிக்கு குற்ற உணர்ச்சி உறுத்துகிறது, குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும், அதனால் தான் இப்படியெல்லாம் உளறி கொண்டிருக்கிறார் எடப்பாடி என்று கூறியுள்ளார். இதற்கெல்லாம் மிக விரைவில் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள், உண்மை விசுவாசிகள் முடிவு கட்டுவார்கள். அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் வரும், அந்த நாள் நெருங்கிவிட்டது என்று அதிரடியாக கூறியுள்ளார். இந்த தகவலானது தற்போது எடப்பாடியை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்ச சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.